ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னர் ரெடி ஆகிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம், ரசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு தான் பண்ண போகிறேன். அதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வர்றதுக்கு போயிருந்தார். அப்போ இன்னும் ரொம்ப பசியாக இருந்ததுன்ட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொன்னால் அவர் என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டு சமோசா. எங்கள் ஊர் சமோசா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக சாப்பா சூடாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாங்க எங்கள் ஊரில் ரொம்பவே ஸ்பெஷலு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற வடை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன கடையாக தான் இருக்கும். குட்டி குட்டியாக இருக்கிற வெங்காய போண்டா, குட்டி எவ்வளோண்டு இருக்கு பாருங்களா, ஆனால் எவ்வளோ குட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்களே, அதே அதுக்கேற்ற மாதிரி வடை எவ்வளோ குட்டியாக இருக்கும் ஆனால் அதோடய டேஸ்ட்டு வந்து சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோடய ஃபேவரட். இது நான் வாங்குறதா இருந்தால் அதை தான் வாங்கி சாப்பிடுவேன். நிறைய அங்கே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, காலியாகிட்டே இருக்கும், கியூவில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இல்லை குட்டி சமோசா கூட இருக்கும் ஆனால் காலி ஆகிடுச்சு போல், வடையும் போண்டாவும் மட்டும் இருந்திருக்கு. அதுக்காக இதை வந்து இந்த சமோசா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இதுதான். இதாக கூட இருக்க அந்த வெங்காய சமோசா குட்டியாக இருக்கும், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இன்றைக்கி கிடையாது. சரி பரவாயில்ல, இது இருக்குல்ல சூப்பராக இருக்கும். உங்கள் ஊரில் எது சூப்பர்னு சொல்ல மறக்காதீங்க. பாய்.